வணக்கம். கெடாவில் தைப்பூச விடுமுறையை ரத்து செய்திருக்கும் மாநில அரசாங்கத்தின் முடிவு அந்த சமய விழாவை கொண்டாடும் இந்துக்களின் உரிமையை மறுக்கும் நோக்கத்தை கொண்டிருக்கவில்லை என கெடா மந்திரி பசாஸ் முகமது சனுசி முகமன்னோர் கூறியிருக்கிறார். சுதந்திரம் பெறுவதற்கு முன்பிலிருந்தே கெடாவில் தைப்பூசம் கொண்டாட விழா கால விடுமுறை அறிவிக்கப்படவில்லை. எனவே தைப்பூச விழா சுதந்திரமாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளாகத்தான் அம்மாநிலத்தில் தைப்பூசத்திற்கு விழா கால விடுமுறை வழங்கப்பட்டதாக முகமது சனுசி குறிப்பிட்டார். தைப்பூச விடுமுறையினை வழங்கப்படாது, ஆகவே பக்தர்கள் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றி எங்கிருந்தாலும் தைப்பூசத்தை கொண்டாடலாம் என்று அவர் கூறினார். சனுசியின் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சினால் மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்துக்களுக்கு எவ்வாறு விழா கால விடுமுறையினை ரத்து செய்தீர்களோ அதே போன்று இஸ்லாமியர்களின் விழா கால விடுமுறையினை ரத்து செய்யுமாறு மக்களிடையே கோரிக்கை வலுத்து வருகிறது. இந்துக்களுக்கு ஒரு நியாயம், இஸ்லாமியர்களுக்கு ஒரு நியாயமா? நாங்களும் தேர்தலின் போது வாக்களித்துள்ளோம், வாக்குரிமை எங்களுக்கும் உள்ளது. ஆகவே இந்துக்களை அடிமைத்தனமாக வைத்து கெடா மந்திரி புசார் நாடகத்தை அரங்கேற்ற வேண்டாம் எனவும், நாட்டில் பாஸ் கட்சி தலைமையிலான செயல்படும் கெடா அரசு நாட்டு மக்களிடையே இன கலவரத்தை தூண்டும் விதமாக இந்தியர்களை குறிவைத்து செயல்பட வேண்டாம் என்றும், பல்லின மக்கள் ஒற்றுமையாக வாழும் இந்நாட்டில் இன கலவரத்தை தூண்டும் விதமாக கெடா மாநில மந்திரி பசார் செயல்பட வேண்டாம் என்று சமூக வலைத்தளங்களில் மக்கள் பரவலாக தமது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.